அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பொருள் தெரியாமல் ஸ்லோகம் சொல்லலாமா, அதாவது நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் அதனுடைய அர்த்தம் பொருள் தெரியாமல் நம்ம வந்து உச்சரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதன் பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து பொருள் தெரியாமல் மந்திரம் சொன்னாலுமே அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து அந்த சமஸ்கிருதம் அந்த மொழி அதை வந்து நீங்கள் கரெக்டான வார்த்தை வந்து கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். இப்போ ஓம் பூர் புவஸ்வக அப்படின்னா கரெக்டாக அந்த ஓம் பூர் புவஸ்வக அந்த வார்த்தை கரெக்டாக உச்சரிக்க வேண்டும். இந்த மாதிரி உச்சரிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ ஏதாவது அந்த வார்த்தையில் சில தவறுகள் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் பொருள்கள் வேறுபடும் போது அந்த மந்திரத்துடைய பலன் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம பொருள் தெரியாமல் மந்திரம் சொல்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து மருந்து எழுதி கொடுக்குறாரு. அந்த மருந்தோட அர்த்தமும் நம்ம படிக்க தெரியாது, நமக்கு என்ன மருந்துன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதை சாப்பிடும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக நோய் குணமாகுது. அந்த மாதிரி தான் நம்ம பொருள் தெரியாமல் இப்போ இறைவனுக்காக ஆத்மாத்மாவாக ரொம்பவுமே நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது, ரொம்ப நம்பிக்கை பக்தியோடு உச்சரிக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய பொருள் அதனுடைய பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் பொருள் தெரியாட்டியும் மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மந்திரங்கள் சொல்லி நீங்கள் பூஜை செய்யலாம். இப்போ எக்ஸாம்பிள் காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி குரு உடைய மந்திரங்கள் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் பூஜை செய்யும் போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Thank you.